ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம அட்டகட்டியில் ஆனமலை டைகர் ரிசர்வோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாது, ஒரு அட்வென்ச்சரஸ் ஜங்கிள் வாக். இது ட்ரெக்கு கிடையாது, வாக்கு. பெருசாக சிரமம் இருக்காது, ஆனால் ஒரு த்ரில்லாக இருக்கும். ஈவன் வயசானவங்க கூட நடக்க முடியும். இதுக்கு என்ட்ரி சார்ஜ் பர் பர்சன் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒர்த்தான என்ட்ரி, அப்படி ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஜங்கிள் வாக். இனி ஹெட்ஃபோன் போடலைன்னா ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. இதில் ஸ்பீச் கம்மியாக தான் இருக்கும், நேச்சுரலுடைய சவுண்ட், நேச்சுரலுடைய மியூசிக் தான் அதிகமாக இருக்கும். நோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், நோ சவுண்ட் பொல்யூஷன்ஸ். முதல்ல இந்த பள்ளத்தில் இறங்கி நடப்போம், பட் மான்சூன் பீரியடில் கிராஸ் பண்ண முடியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குன்னு வேலை செஞ்சு ஒரு குட்டி பிரிட்ஜை போட்டு சூப்பராக்கிட்டாங்க. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ஏர்லி மார்னிங் வந்தோன்னே ரெகுலராக இங்கே ஹார்ன்பில்ஸ் வருது. இது ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாது, டேம் வியூ பாயிண்ட் கூட. அங்கே தெரிகிறது வந்து அப்பராளியார் டேம்மு. இதுக்கும் மேலே காடம்பாறை டேம் இருக்குது. இந்த காடம்பாறை டேம் ஃபுல்லாச்சு அப்படின்னா, காடம்பாறையில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த டேம் தண்ணி பவர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு அப்படின்னா அப்பராளியார் டேம்மு. அப்பராளியார் டேம்லேருந்து அவுட்லெட் வந்துச்சு அப்படின்னா நவமலைக்கு போகுது. நவமலைக்கு பார்த்திங்கன்னா பைப் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து நவமலையிலையும் ஒரு பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த பைப் லைன்ஸில் தண்ணி ஃப்ளோ ஆச்சுன்னா டைரெக்டாக போய் பவர் ப்ராஜெக்டோட டர்பைன் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த தண்ணி ஆலியார் டேமுக்கு போயிடுது. லெஃப்ட் சைடு கீழே தெரிகிறது தான் நவமலை பவர் ப்ராஜெக்ட்டு. ஸோ வால்பாறையோட இந்த சைடு கிடைக்கக்கூடிய தண்ணி பூரா இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இரிகேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வால்பாறையோட அந்த சைடு பார்த்திங்கன்னா சோழையார் டேமில் ஒரு பவர் ப்ராஜெக்ட் இருக்குது, அங்கே அந்த பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கேரளாவுக்கு போகுது. அங்கே பார்த்திங்கன்னா அப்பர் நீரார் டேம், லோயர் நீரார் டேம், அப்புறம் சோழையார் டேமு, அப்புறம் பவர் ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதரப்பள்ளி ஃபால்ஸ் வழியாக சாலக்குடி போய் சேர்ந்துருது. இனி ஜங்கிள் வாக் போகலாமா? யாரும் எதுவும் பேச வேண்டாம், மெயின்டைன் சைலன்ஸ். ப்ரீத் வித் மீ and trek with me.
அண்ட் ஃபைனலி இந்த வழியாக வந்து ரோடுக்கு ரீச் ஆகிருக்கும். அட்டகட்டி செக் போஸ்ட்டோட அதர் சைடுக்கு ரீச் ஆகிடுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அழகான வீடியோவோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், கீப் என்ஜாயிங் யுவர் லைஃப்.